சிவாஜியனும் மகா நடிகன், தமிழகத்தின் திலகக்குரல், யாரையும் நிமிர வைக்கும் நடை. இது நம்மை விட்டு என்றும் நீங்காது. நம் சுதந்திர நூற்றாண்டில் நாம் அடைந்த பெரும் பெயர்களில் ஒருவர் நடிகர் திலகம் சிவாஜி. சிவாஜியனும் மகத்தான நடிகன். பலமுறை நடிப்பு என்னும் போர்க்களத்தில் தான் எப்பேற்பட்ட வீரன் என்பதை நிரூபித்திருக்கிறார். அதே நேரம் அவருடைய சில வகையான குணச்சித்திர நடிப்பு வேறு யாராலும் இட்டு நிரப்ப முடியாத நிலையில் உள்ளது. அதில் ஒன்று அவருடைய வெகுளித்தனமான கதாபாத்திரங்கள். அந்த பாத்திரங்களில் அவருடைய நகைச்சுவை, கோபம், அழுகை எல்லாமே முன்னேற்பாடில்லா தத்ரூபமானது. உதாரணம் பாகப்பிரிவினை, பலே பாண்டியா, நவராத்திரியில் கிராமத்து கதாபாத்திரம். இந்த சிவாஜியை எப்பேற்பட்ட மகா நடிகனாலும் நிகழ்த்தி காட்ட முடியாத அதிசயம் என்றே நினைக்கிறேன். ஒரு கோழைத்தனத்தையும் அதன் எதிர்மறையான முரட்டுத்தனத்தையும் இணைத்து ஒரு பாத்திரத்தை உற்பத்தி செய்வார். அந்த சிவாஜிக்கு நிச்சயம் மகுடம் சூட்டி சக்கரவர்த்தியாக்கி இருக்க வேண்டும். இன்றைய தலைமுறைக்கு அவர் ஒரு பழமையாக நிற்கிறார், அவ்வளவே. ஆனால் அன்றைய தமிழக சூழலில் இங்கு பேசிய வரட்டு நாத்திகத்திற்கும் பிரிவினைவாதத்திற்கும் எதிர்ப்பு குரல் போல ஏன் தேசியத்தின் பிரச்சாரகராகவே தோன்றியவர் சிவாஜி. சூப்பர் ஸ்டார் ரஜினி சொன்னார், நாத்திகம் சினிமாவிலும் அரசியலிலும் கொடி கட்டி பிறந்த காலத்தில்தான் நெற்றி நிறைய விபூதியும் கழுத்தில் ருத்ராட்சமும் தரித்து தன்னை முன்னிறுத்திய மகான் என்று. அதுதான் பரிசுத்தமான உண்மை. திருவிளையாடல், திருவருட்செல்வர், சரஸ்வதி சபதம், வீரபாண்டிய கட்டபொம்மன், கப்பலோட்டிய தமிழன் என்று அவரின் பணிகள் அளவிடற்கரியது. கலையின் வழியே குடும்பம், ஆன்மீகம், தேசியம் என எல்லாவற்றையும் கொண்டு சேர்த்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் என்பதை தமிழ் உள்ளவரை மறக்க முடியாது. மொத்தத்தில் ஜனங்களின் கலைஞன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். முத்திரைக்காக சுந்தர் ராஜ சோழன் அவர்களின் வரிகளில் சிவாஜியனும் மகா நடிகன். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம முத்திரையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.